நடந்தது என்ன மிஸ்டர் அரசு? ஓகே, நைட் வந்து கூட்டாளிங்க கூட வந்து லேப்பா பண்ணிட்டு வெளியெல்லாம் போயிட்டு சுத்திட்டு ஒரு கடைக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட போனோம். ஸோ சாப்பிடும் போது கூட்டாளிங்கலாம் வந்து முன்னுக்கு உட்காந்துருந்தாங்க. ஸோ நான் என்ன செய்யறேன், பின்னாடி அது வந்து ஒரு ஷாப் லாட்டு, ஷாப் லாட் பின்னாடி வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு வே இருக்கும். ஸோ நான் அது உள்ளுக்கு போயிட்டு சீக்கிரம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி நானும் என் கூட்டாளி நான் வந்து முன்னுக்கு போயிட்டேன். என் கூட்டாளி வந்து எனக்கு பின்னாடி வராங்க. ஸோ நான் முன்னுக்கு போயிட்டு கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு யாரும் ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன், என்ன நம்மளை பார்த்து யாரும் ஓடுறாங்களா, இல்ல எதுவும் யாரும் ஒளிஞ்சிருக்கானுங்களா, திருடுங்க யாராச்சும் நம்மளை பார்த்து ஓடுறாங்களா, இல்ல நாய் எதுவும் இருக்கா அப்படின்னு. அப்புறம் நானே ஒரு ஒன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு வைக்கும் போது ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சு. அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு ஒரு வெள்ள கலர்ல ஒரு ஒரு மாதிரி வளர்த்தியான ஒரு உருவம், கையில ஒரு குழந்தை ஒரு ஒரு பிள்ளை வச்சிருக்குன்னு ஒரு மாதிரி ஒரு முடிய புடிச்சுக்கிட்டு பறந்து போனா எப்படி போகும், அந்த மாதிரி ஷாப் லோட் பின்னாடி வந்து அத அந்த சத்தம் கொடுத்துக்கிட்டு ஊன்னு ஓடுது, அது காத்து மாதிரி போகுது அப்படி. ஸோ நானும் அதை பார்க்குறேன், எனக்கு எனக்கு பின்னால் இருந்த ஃப்ரெண்டும் அதை பார்க்குறாங்க. ஸோ நான் பிள்ளாடிக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், நீங்கள் பார்த்தீங்களா அதை அப்படின்னு கேட்கும்போது அவங்க, ஆமாம் நான் பார்த்தேன், என்னதுன்னு தெரியல, நான் வேகமாக ஓடி போயிட்டு பின்னாடி பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை, மறைஞ்சிக்கிச்சு அந்த டைமில். ஸோ ஆனால் நான் என் கண்ணால் பார்த்து அந்த வெள்ளை கலரு நல்லா வளர்த்தியா ஒரு மாதிரி காற்றுல அப்படியே ஒரு கையில் அந்த சுண்டு முடிய பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகலை, அந்த மாதிரி பிடிச்சிட்டு அது மாதிரி காற்று மாதிரி போனிச்சு அப்படி. ஸோ அப்போ தான் நான் அப்போ தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு, ஓ இந்த மாதிரி அமானுஷங்க இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அதோட முகம் பார்க்க முடிஞ்சதா? அவன் முகத்தை நான் பார்க்கல, அதோட உருவத்தை மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அது உருவம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஹைட்டு நல்லா வெள்ளையா புகை மாதிரி, ஆனால் என்ன உருவம் பார்க்க முடியும், அது மூஞ்சி எதுவும் என்னால் பார்க்க முடியும். இவங்க வந்து காத்தோட காத்த அப்படியே போறாங்க. அந்த சத்தம், அந்த சத்தமே ஒரு பயங்கரமான சத்தமா இருந்துச்சு. அந்த சத்தம் நாய் ஓடு ஓடுற சத்தம் மாதிரியே கட்டிக்கிட்டே போனுச்சு. சோ அந்த நைட் வந்து ஒரு 1:30 மணி தான் இருக்கும் அந்த டைம். அதுக்கப்புறம் போன வாட்டியாச்சும் பாக்காம போனிச்சு, இந்த வாட்டி வந்து டபார் மின்னுக்கு வந்து நிக்க போது அப்ப தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து நின்றா ஏதோ கேக்கலாம் அவர்கிட்ட, ஏன்னா எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு. இன்டர்வியூ வேறையா? சரி, அதை முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணி எனக்கும் சேர்த்து அனுப்புங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Raga Vyo Marma Desa Sa 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 Sa